தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம துளியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு சூப்பரான ட்ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. சிமிட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆயிருந்துச்சு. வித்தின் ஒரு 3 to 4 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சது. ஸோ அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி, அது எப்படி எடுத்துருந்துருக்கலாம், எதனால் இந்த ட்ரேட் எடுக்கிறோம், ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன இங்கே ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க சார்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டுருக்குறோம். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. 44,100 பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுன்னா அதோடைய மூமெண்டம் கிட்டத்தட்ட ஒரு 44,000 42,000 வரைக்கும் 2,000 பாயிண்ட்ஸ் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நியர்பையில் இருக்குது. இன்னும் அந்த பெரிய மூமெண்டம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் மார்க்கெட்டில் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங் சேலிங் ப்ரெஷர் அப்படிங்கிறத வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தோம். பார்க்கலாம் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கான மூமெண்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலேருந்து கீழே இறங்கி திரும்ப ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஒரு சைட் வே மூமெண்ட்டமாக தான் இருக்குது. பட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஒரு ப்ரைஸ் மூவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதில் பார்க்க முடியுது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கினாலும் திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு, திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு. அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ ட்ரெண்ட் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு மூமெண்டம், ப்ரைஸ் மூமெண்டம் நடந்திருக்கு. அந்த ப்ரைஸ் மூமெண்டம் எப்படின்னா மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு, திரும்ப மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ், திரும்ப மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது. அந்த அப் ட்ரெண்ட் எப்போ எண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஹோல்ட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகாமல் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்டுடைய மூமெண்டம் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மேலே போன வந்து இப்போ மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. லோவையும் பிரேக் பண்ணி கீழே இறங்கலானா. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கீழேருந்து மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சேனலையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்கியிருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங், இந்த ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கான ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கீழே இறந்ததுக்கப்புறம் அகெயின் எங்கே பையிங் நடக்கலான்னு பார்க்கலாம். மேபி இது வந்து இந்த இடத்துல ஒரு பையிங் நடக்கலாம், பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்க சொல்லி. இது அதுக்கு முன்னாடியே பையிங் நடக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துலையே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்குது. இந்த ப்ராஃபிட் புக்கிங்க்கான பையிங் ப்ரெஷர், இந்த ப்ராஃபிட் புக்கிங்க்கான ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங்க்கான பையிங் ப்ரெஷர் இந்த இடத்துல இருக்குது. சப்போர்ட் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். முதல்ல இருந்த இங்கேருந்த சப்போர்ட் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மேலே போனதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஃபாஸ்ட்டாக புல்லிஷ் கேண்டில், கண்டினியூஸாக இங்கேருந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 5 கேண்டில்ஸ் நல்ல ஒரு புல்லிஷாக மார்க்கெட் மேலே போயிருக்குது. பையிங் ப்ரெஷர், திரும்ப ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாதிரி தெரியுது. எஸ் ப்ராஃபிட் புக்கிங் தான். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் இது, இது செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங். நம்ம மேலே உள்ள ப்ராஃபிட் புக்கிங் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கீழேருந்து அடுத்த சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், இந்த சப்போர்ட் இன்னமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ இது வந்து கரெக்டான சப்போர்ட் இன்னும் இல்லை. அப்போ சப்போர்ட் லெவல் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். திரும்ப மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்குச்சோ, இறங்குறதுல திரும்ப மார்க்கெட் மேலே ரெக்கவர் ஆகி மார்க்கெட் மேலே போனது ஒரு 80% சொல்லலாம். திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குது ஒரு 80%, தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனது கிட்டத்தட்ட ஒரு 100% மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ இங்கே பையிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது, சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே பையிங் ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் பையிங் ப்ரெஷர் ஹை, ட்ரெண்ட் கண்டினியூஷன் பாசிபிள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட், அப்புறம் இதில் ஒரு கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த கரெக்ஷன்ஸ்க்கான கரெக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போய் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம், இது செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங். இப்போ இதில் ஒரு தேர்ட் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், செகண்டோட தேர்ட் ப்ராஃபிட் புக்கிங்கும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ தேர்ட் ப்ராஃபிட் புக்கிங்கை பிரேக் ஆயிடுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்து கீழே இறங்கி கரெக்டாக நம்ம நோட் பண்ண அதே லைனில் சப்போர்ட் எடுக்குது. ஃபஸ்ட்டு இங்கே நம்ம சப்போர்ட் எடுத்துச்சுருந்து, செகண்ட் இதில் சப்போர்ட் எடுத்துச்சு, அதே லைன் அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம். தேர்ட் அதே லைனில் சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஃபிட் புக்கிங்கை பிரேக் பண்ணிடுச்சுங்க. அப்போ இந்த லைனை பிரேக் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங், செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங், தேர்ட் ப்ராஃபிட் புக்கிங். ஃபஸ்ட்டோட செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு, செகண்டோட தேர்ட் ப்ராஃபிட் புக்கிங் குறைஞ்சிச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் ஜீரோ ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட்டில் நமக்கு என்ன கிடச்சிச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் ஜீரோ. அப்போ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இதுதான் ப்ராஃபிட் புக்கிங் ஜீரோன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் இல்லை. அப்போ ப்ராஃபிட் புக்கிங் இல்லை அப்படின்னா, நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலை அப்படின்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். எதில் ட்ரேட் எடுக்கலாம்னா இங்கே வந்து 44,000 மார்க்கெட் கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. அதனால் மார்க்கெட் மேலே போச்சுன்னா ரொம்ப தூரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் ஒரு ஸ்மால் ட்ரேட் எடுக்கணும்னா எடுக்கலாம். பதில் மார்க்கெட் ரொம்ப தூரத்துக்கு மார்க்கெட் மேலே போகணும்னு சொல்லி வேணால் நம்ம ஹோல்ட் பண்ண முடியாது. பார்க்கலாம் நமக்கு ஆப்ஷன் சார்ட்டில் எங்கே நம்ம என்ட்ரி எடுத்தால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இந்த மணி 44,000 கால் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ 44 கால் ஆப்ஷன் பார்க்கும்போது சார்ட் இங்கேருந்து ஓகே இங்கேருந்து ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஃபஸ்ட்டு நடந்திருக்கு, செகண்டு தேர்ட் நடந்திருக்கு. இப்போ இது பிரேக் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து பிரேக் ஆகிடுச்சு. அப்போ அடுத்து நெக்ஸ்ட் எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லைனில் 225 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 214லேருந்து இங்கே நம்ம இப்போ என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ட்ரி பாயிண்ட்டு இதில் நம்ம என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே என்ட்ரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 215 வரைக்கும் போகும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து ஒரு 5% ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஈஸியான பேட்டர்ன், ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ பேங்க் நிஃப்டி பிரேக் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் மேலே போகும். நம்மளுடைய கால் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம் மார்க்கெட் மேலே போகிறதுனால. ரெண்டாவது இதில் மார்க்கெட் நமக்கு வந்து ரொம்ப தூரத்துக்கு மார்க்கெட் மேலே போகாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன ரீசன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. 44,000 மேலே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ அதனால் இப்போ எங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆனதுனால இது 225 ரீச் பண்ணிடும். ஸோ இதில் ஒரு 5% நம்மளால் நினச்சிடலாம், புக் பண்ணலாம். டார்கெட் ரீச் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 candles 225 ரீச் பண்ணிடுச்சு. இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. அப்போ இதுதான் வந்து அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னுடைய பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ வித்தின் 3 minutes வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5% 10 points சொல்லலாம். 200 rupees ப்ரீமியமில் நமக்கு ஒரு 10 points கிடைக்குது. 214 பிரேக்கு. ஸோ 225 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் நம்ம 215 என்ட்ரி எடுத்திருந்தோம்னா ஒரு 10 points நம்ம பிடிச்சிருந்துருக்கலாம் அந்த இடத்துல. ஓகே. ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். மெயினாக வந்து நமக்கு வந்து இதில் ட்ரெண்ட் என்னென்னு பார்க்குறோம். இந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் எது ப்ராஃபிட் புக்கிங்னு பார்க்குறோம். ப்ராஃபிட் புக்கிங் ஜீரோ ஆனதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த பிரேக் அவுட்டு. இந்த எதனால் ட்ரேட் எடுக்கிறோம், இங்கே பையிங் ப்ரெஷர் ஹையாக இருக்கிறதுனால இதை நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன், ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் சார்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.